வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரம்மா குமாரி தேவிப்பிரியா. தலைப்புச் செய்திகள். சென்னை அண்ணாநகர் சாந்தி தாமத்தில் சிவஜெயந்தி விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. பிரம்மா குமாரிகளின் 84வது ஆண்டு விழா மற்றும் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சென்னை அண்ணாநகர் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தினரின் 12 ஜோதிர்லிங்கம் மற்றும் அமர்நாத் பணிலிங்க தரிசன கண்காட்சி. பூவிருந்தவல்லி பிரம்மா குமாரிகள் இயக்கத்தினரின் சகசர ஜோதிர்லிங்க தரிசனம் ஏற்பாடு. மதுரை விஸ்வசாந்தி பவன் சார்பாக சோமநாதர் மற்றும் கேதர்நாத் லிங்க தரிசனம். மதுரை சம்பந்தமூர்த்தி கலை நிலையத்தில் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தினர் ஏற்பாடு செய்த அமர்நாத் பணிலிங்க தரிசனம் மற்றும் சோமநாத் லிங்க தரிசனத்தில் அநேக பொதுமக்கள் கலந்து பயன்பெற்றனர். கோவில்பட்டியில் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் பஞ்சபூத லிங்க தரிசனத்தின் துவக்க விழா. தஞ்சாவூரில் சிவஜெயந்தி விழாவை முன்னிட்டு 3 நாட்கள் இலவச ராஜயோக தியான பயிற்சி முகாம். திருவாரூர் மாவட்டம் மற்றும் திருத்துறைப்பூண்டியில் உள்ள 3 கோவில்களில் ராஜயோக படவிளக்க கண்காட்சி மற்றும் ஜான்சிராணி கல்வி அறக்கட்டளையில் பயிற்சி பெறும் பெண்களுக்கு ராஜயோக வகுப்புகள். காட்டு மன்னார்கோவில் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் சிவஜெயந்தி விழா கொண்டாட்டம். விரிவான செய்திகள். சென்னை அண்ணாநகர் சாந்திதாமத்தில் சிவஜெயந்தி விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக தென்கேரள பாண்டிச்சேரி சேவை ஒருங்கிணைப்பாளர் பி.கே. பீனா, மூத்த ராஜயோக ஆசிரியை பி.கே. கலாவதி, அடையாறு மூத்த ராஜயோக ஆசிரியை பி.கே. முத்துமணி, அசோக் நகர் மூத்த ராஜயோக ஆசிரியை பி.கே. தேவி ஆகியோர் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் மூத்த சகோதர சகோதரிகள் பரமாத்மா சிவனின் கொடியை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் 400க்கும் மேற்பட்ட பிரம்மா குமாரி பிரம்மா குமார் சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா நகரில் பிரம்மா குமாரிகள் அமைப்பின் 84வது ஆண்டு விழா மற்றும் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு சென்னை IGF அருகே உள்ள RPF பரேடு மைதானத்தில் 12 ஜோதிர்லிங்கம் மற்றும் அமர்நாத் பணிலிங்க தரிசன கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். இவ்விழாவிற்கு தமிழக தென்கேரள பாண்டிச்சேரி சேவை ஒருங்கிணைப்பாளர் பி.கே. பீனா, அடையாறு கிளைநிலைய பொறுப்பு சகோதரி பி.கே. முத்துமணி, சைதாப்பேட்டை பொறுப்பு சகோதரி பி.கே. தேவி, அண்ணாநகர் சகோதரி பி.கே. ஜான்சிராணி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். முக்கிய விருந்தினர்களாக முன்னாள் அமைச்சர்கள் திரு பொன்னையன், திருமதி கோகுல இந்திரா, அண்ணாநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மோகன், நகைச்சுவை நடிகர் திரு செந்தில் ஆகியோர் கலந்து கொடியேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். பின்னர் அமைச்சர் திரு பொன்னையன் பணிலிங்க குகையை திறந்து வைத்தார். முன்னாள் IAS அதிகாரி சிவகுமார் சுவாமிகளுடன் முக்கிய விருந்தினர்கள் இணைந்து பொதுமக்கள் தியானம் செய்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த அரங்கை விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் பொன்னையன் மற்றும் அவரது குடும்பத்தினர் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் பல ஆண்டுகள் தொடர்பில் இருப்பதாகவும் அபமலை சென்று சிறப்பு பயிற்சி பெற்றதாகவும் பெருமையுடன் தெரிவித்தார்கள். மேலும் இக்கண்காட்சியில் என் தமிழ்நாடு போதையற்ற தமிழ்நாடு என்ற தலைப்பில் போதை விழிப்புணர்வு அரங்கம், இளைஞர்கள் முன்னேறுவதற்குரிய வழிகளை கூறும் அரங்கம், ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் உள்ள தொடர்பை கூறும் அரங்கம், தண்ணீரின் இன்றியமையாமை மற்றும் பாதுகாப்பு, தண்ணீர் சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தும் அரங்கம் மற்றும் புத்தக அரங்கம், தேவிகள் தரிசன கண்காட்சிகள், கைலாய காட்சிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். முதல் நாள் அன்று நீதி அரசர் திரு வள்ளி நாயகம், நீதி அரசர் திரு பாலசுப்ரமணியம், வணிகர் சங்க தலைவர் திரு வெள்ளையன் ஆகியோர் பார்வையிட்டு சென்றனர். அநேக பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் வருகை புரிந்து பார்வையிட்டு சென்றனர். பூவிருந்தவல்லி பிரம்மா குமாரிகளின் திருமூர்த்தி சிவஜெயந்தி விழாவை முன்னிட்டு சகசர ஜோதிர்லிங்க தரிசனத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் சென்னை பூவிருந்தவல்லி கிளைநிலைய பொறுப்பு சகோதரி பி.கே. பத்மாவதி, மாங்காடு காமாட்சியம்மன் குருக்கள் திரு ரவி, பூவிருந்தவல்லி ஒன்றிய தலைவர் திரு ஜெயக்குமார், ஸ்ரீபெரம்பத்தூர் கிளைநிலைய பொறுப்பு சகோதரர் பி.கே. ஈஸ்வரன், மேலும் பூவிருந்தவல்லி பகுதியின் அனைத்து முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். அநேக பொதுமக்கள் சகசர ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் செய்து பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் தியான அறை, ராஜயோக படவிளக்க கண்காட்சி மற்றும் பலவீனங்களை அளிக்கும் ருத்ர ஞான வேள்வி போன்றவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மதுரை மகாத்மா காந்தி நகரில் 84வது சிவஜெயந்தியை முன்னிட்டு மதுரை விஸ்வசாந்தி பவன் சார்பாக சோமநாதர் தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மதுரை துணை மண்டல சேவை ஒருங்கிணைப்பாளர் சகோதரி பி.கே. உமா, மீனாட்சி மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பி. கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தீபமேற்றி சோமநாதர் தரிசனத்தை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் மூத்த சகோதரி டாக்டர் பி.கே. சாந்தி, மின்சாரத்துறை உதவி பொறியாளர் திருமதி ரோஹிணி ஆகியோர் இணைந்து தியான அறையை திறந்து வைத்தனர். மதுரை துணை மண்டல சேவை ஒருங்கிணைப்பாளர் சகோதரி பி.கே. உமா மகா சிவராத்திரியின் ஆன்மீக ரகசியத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். இதில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பொதுமக்கள் அனைவருக்கும் மூத்த சகோதரி பி.கே. சாந்தி ராஜயோக படவிளக்கம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து மதுரை ஐயர் பங்களாவில் கேதர்நாத் தரிசனம் ஏற்பாடு செய்திருந்தனர். PSV Kalvi Kulumatala, Saraswati Pandian, Madurai Tunamandala Sevi Orinipala Sagodri Biki Uma, Indra Marthamane ENT Sinapa Marthawa Dr. Karthik Prabhu, Yadava Kaluri Mudalvar Thiru M. Shekhar, Pudur Kavalthurai Ayvalar Thiru Muthu Kumar, HCL IT Park Puduthurai Thiru Tamalvanan, Ayer Bangla Saravana Store Urmiyalar Thiru Uday Kumar, Bank of India Kilai Melalar Thiru Shanmuga Vijay, Madurai Mattathavani Market Palasaraka Vyabarigal Sanga Thalevar Thiru Barkeraj, Bharati Vidya Mandir Mudalvar Thiru M. Selvakumar Agiyur, Mukia Vidnaragalaha Karandu Nigalchiya Sirapithanar, Mukia Vidnaragal Anivarum, Diana Arayil Aanda Amedin Anubavathai Petranar, Madurai Tunaimandala Sevai Oringinaipalar BK Uma, Shiva Jayanthi Rahasiyathai Eduthuraithaar, Mukia Vidnaragal Anivarukkum Iraininaivu Parisu Vazhangappattadu, Madurai Samanthamurthy Kilaiyilayathil, Brahma Kumarigal Amarnath Panilanga Darsanathai Erpadu Seydirundhanar. Shiva Jayanthiyai Munnitu Erpadu Seitha Innigalchiyil, Aneka Podumakkal Kalandhu Payanpettranar. Innigalchiyil Mukkiya Virudhinargalaga, Madurai Vivek Marthavanai Marthuva Dr. Manivannan, Madurai DC Corporation Thiru Nagajothi, Madurai Gayatri Parivar Pallavi, Madurai Kirthi Marthavanai Marthuva Dr. Akila, Madurai Goodluck Palli Rajeshwari Agiyor Kalandhu Sirapithanar. Mootha Rajayoga Asiriyai Sagodhari B.K. Sendamari, Shivanin Divya Avadaram Patriyum, Rajayoga Dhyanam Patriyum Eduthuraithaar. Melum Anaivarukkum Dhyana Anubavam Seivithaar. இதை தொடர்ந்து மதுரை லீலாதேவி பவனில் ஸ்ரீ சோமநாத் சிவலிங்க தரிசன கண்காட்சி நடைபெற்றது. விக்டோரியா எட்வர்ட் ஹால் திரு இஸ்மாயில், ஜான்சி டூல்ஸ் திரு பிரேம், ஆட்டோ டயர்ஸ் திரு சிதம்பரம், பொறியாளர் திரு தமிழ்ராஜ் மற்றும் சமந்தமூர்த்தி ராஜயோக கிளை நிலையத்தின் சகோதரி பி.கே. செந்தாமரை ஆகியோர் முக்கிய விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்தனர். கோவில்பட்டி பிரம்மா குமாரிகள் சார்பாக பஞ்சபூத லிங்க தரிசன துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை வர்த்தக சங்க தலைவர் ஏபிகே பழனிசெல்வம், இன்ஸ்பெக்டர் பத்மாவதி, தபால் துறை அதிகாரி திருமதி முத்துலட்சுமி, கல்லூரி முதல்வர் திரு சிவசுப்பிரமணியம், பேங்க் ஆஃப் பரோடா வங்கி மேலாளர் திரு நவீன்குமார் உள்ளிட்ட பல முக்கிய விருந்தினர்கள் கலந்து சிறப்பித்தனர். மேலும் அநேக பொதுமக்கள் கலந்து பயனடைந்தனர். கோவில்பட்டி கிளை நிலைய பொறுப்பு சகோதரி பி.கே. செல்வி சிவராத்திரியின் மகிமைகளை பற்றி எடுத்துரைத்தார். தஞ்சாவூரில் சிவஜெயந்தி விழாவை முன்னிட்டு 3 நாட்கள் இலவச ராஜயோக தியான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சோமநாத் லிங்க தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினர்களாக ஏர் மீடியா நெட்வொர்க் திரு ஜேசிஎஸ் கேபிள் செந்தில், நடேசைஸ் விழா பொழில் திருமண மண்டபம் டிரஸ்டி திரு தேவிகன், தஞ்சை ஆவின் பால் பண்ணையின் முன்னாள் பொது மேலாளர் திரு சிவசுப்பிரமணியம், தஞ்சை பிரம்மா குமாரிகள் பொறுப்பு சகோதரி பி.கே. ஞானசௌந்தரி ஆகியோர் கலந்து திருவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். தஞ்சை கிளைநிலைய பொறுப்பு சகோதரி பி.கே. ஞானசௌந்தரி மகாசிவராத்திரி பற்றிய ஆன்மீக விளக்கத்தையும் ராஜயோக தியானத்தின் பயன்களை பற்றியும் விளக்கினார். இந்நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இம்முகாமில் அநேக பொதுமக்கள் கலந்து சோமநாத் லிங்கத்தை தரிசித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அருள்மிகு பிரகன்நாயகி உடனரை பிறவி மருந்தேசர் ஆலயத்தில் சிறப்பு சிவராத்திரி பூஜை நடைபெற்றது. திருவாரூர் பிரம்மா குமாரிகள் சகோதர சகோதரிகள் இப்பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ராஜயோக தியான படவிளக்கங்களை அளித்தனர். மேலும் அருள்மிகு விஸ்வநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவில் அநேக பொதுமக்கள் கூடியிருந்தனர். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் ஆலயத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. திருவாரூர் பிரம்மா குமாரிகள் கிளைநிலைய சகோதரி பி.கே. கஸ்தூரி பக்தர்கள் அனைவருக்கும் ராஜயோக படவிளக்கம் அளித்தார். 1000க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து பயனடைந்தனர். மேலும் சிவஜெயந்தி விழாவின் ஒரு பகுதியாக திருவாரூர் ஜான்சிலானி கல்வி அறக்கட்டளையில் அங்கு பயிற்சி பெறும் பெண்களுக்கு திருவாரூர் பிரம்மா குமாரிகள் தியான நிலைய பொறுப்பு சகோதரி பி.கே. முத்துலட்சுமி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய தியானத்தின் அவசியம் பற்றியும் சிவராத்திரியின் ஆன்மீக ரகசியம் பற்றியும் உரையாற்றினார். 70க்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் கலந்து பயனடைந்தனர். காட்டு மன்னார்கோவில் பிரம்மா குமாரிகள் சிவஜெயந்தி விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினர். அநேக பிரம்மா குமாரிகள் சகோதர சகோதரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுபனிலிருந்து பண்பு கல்வி இயக்குனர் சகோதரர் டாக்டர் பி.கே. பாண்டியமணி அவர்கள் சிறப்புரையாற்றினார். சகோதரி பி.கே. சாவித்ரி அவர்கள் சிவராத்திரி மகத்துவம் பற்றி விளக்கினார். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்னும் சுவாரஸ்யமான பல செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேவி பிரியா. நன்றி. ஓம் சாந்தி.